இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான பருப்புருண்டை மோர்க்குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் 200 கிராம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 25 to 27 பருப்புருண்டை வரும். பருப்புருண்டை செய்கிறதுக்கு 200 கிராம் தோரம் பருப்பை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. காரத்துக்கு மிக்சி ஜாரில் 8 to 9 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கைப்பிடி அளவு ஊறின தோரம் பருப்பு சேர்த்து கொற கொறன்னு அரைச்சிக்கோங்க. 3 மணி நேரம் ஊறின துவரம் பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து கொற கொறன்னு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, நிறையா தண்ணி சேர்த்துற வேண்டாம். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பருப்பு காரத்தை இதோட சேர்த்துருங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 1 கப் துருவிய தேங்காயை சேர்த்துருங்க. 1 முழு எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துருங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் பலகார சோடாவை சேர்த்து நல்லா கலந்துருங்க. 1 அகலமான இட்லி பாத்திரத்தில் ஈரத்துணி விரித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு விழுத சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு இதில் அடுக்கிடுங்க. பருப்பு உருண்டைகளை 25 to 30 நிமிஷத்துக்கு நீராவியில் வேக வச்சுக்கோங்க. மோர்க்குழம்பு செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் 5 to 6 பச்சை மிளகாய், 1 கப் துருவிய தேங்காய், 2 இன்ச் இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி மாதிரி கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. 1/2 லிட்டர் புளிப்பாக இருக்கிற தயிரை மிக்சி ஜாரில் சேர்த்து 1 தடவை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மோர்க்குழம்புக்கு அரைச்ச விழுத மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை இதில் சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக கடுகு பெருங்காயத்தை தாளித்து இதில் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் 3 to 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. இது லேசாக 1 கொதி வந்ததும் இறக்கிடுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். வேக வச்சிருக்கிற பருப்பு உருண்டைகள் மேலே மோர்க்குழம்பை சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெடிஷ்னலான பருப்புருண்டை மோர்க்குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.